எல்லாருக்கும் வணக்கம். ஒரு படம் ஓடுது ஓடலை, ஹிட்டு ஃப்ளாப்பு, வசூல் பண்ணிச்சு பண்ணலை, நல்லா இருக்குது மொக்க, இதெல்லாம் தாண்டி ஒரு 2.5 மணி நேர படம் நம்ம வாழ்க்கையில் அதுக்கடுத்து பார்க்க வேண்டிய, பண்ண வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரி விவேகம் படம் நம்ம கற்றுக் கொடுத்த ஒரு 5 விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், எல்லா ரிவ்யூவரும் ஆகட்டும், இல்லை படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவங்களாகட்டும், நிறைய பேர் கேட்ட கேள்வி, எப்போ அவ்வளோ பெரிய ஒரு பாலம், அந்த பாலத்தில் அவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் வந்து அஜித் சாரை கவர் பண்ணிட்டாங்க, ஹெலிகாப்டரில் வேறு 4 ஹெலிகாப்டரில் வேறு அவரை வந்து கன் பாயிண்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் அசால்ட்டாக போய் பின்னாடி கையை கட்டிட்டு நின்று ஒரு தமிழில் அவங்களுக்கு புரியுமோ புரியாதோன்னு ஒரு டயலாக் சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து தலைகளாக குதிச்சுறாரு, இது என்னப்பா ஒரு லாஜிக் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், எதிரிகளை கன்ஃபியூஸ் பண்ணணும். அவர் ஒரு உளவாளி, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்னு அவங்க யாருக்குமே தெரியாது. அவங்க எல்லாம் கன் பாயிண்ட் நினைக்கும் போது இவர் வேறு லாங்குவேஜில் பேசும்போது ஒருவேளை ஆப்போனண்ட் ஃபோர்ஸை கூப்பிடலாம், வேறு யாராவது வரலாம், இல்லை அவர் வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம், அவங்கெல்லாம் வெயிட்டிங்கில் மெய்மறந்து நிற்கிறாங்க. அந்த டயத்தில் தமிழில் அந்த டென்த்து டைலாக் சொல்லி முடித்து அவங்க ஏமாந்த நேரம் பார்த்து தலைகீழாக குதிச்சுறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மொத முக்கியமான விஷயம், நம்மளோட எதிரிகளை கன்ஃபியூஸ் பண்ணணும். நான் யாருங்கிறத எப்போவுமே நான் முடிவு பண்ணுறதில்லை, எதிரில் நிற்கிறவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ரெண்டாவது, நிறையா பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், இல்லை நிறையா பேர் உங்கள்கிட்டையும் புலம்பியிருக்க விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, அக்ஷராகாசனை பின்னாடி உட்கார வச்சு அஜித் சார் வந்து பைக்கில் அவ்வளோ பெரிய ஒரு ஃபைட் சீன் நடந்துகிட்ருக்கு, திடீர்னு காஜல் அகர்வால்கிட்டருந்து ஃபோன் வருது, ஸ்பீக்கரில் போட்டு அஜித் பேசுகிறாரு, ஹார்ட் பீட்டை கேட்க சொல்கிறாங்க, அப்புறம் அஜித் சார் ஸ்லோ மோஷனில் பைக்கை நிப்பாட்டிட்டு கையெடுத்து கடவுளை கும்பிடுறாரு, இதெல்லாம் எதுக்குப்பா தேவையில்லாமல் அப்படின்னு கேட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ஃபைட் சீனுக்கு அப்புறமா அஜித் சார் அக்ஷராகாசனை உட்கார வச்சு ஒரு என்கொயரி சீன் இருக்குது. ஸோ அக்ஷராகாசன் உண்மையெல்லாம் சொல்லணும். அக்ஷராகாசன் வந்து ஒரு ஆள் சொந்தக்காரங்க யாருமே இல்லை, ஒரு அனாதை பொண்ணு அப்படின்ற மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட். அஜித் சார் தான் ஒரு நல்லவன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் ரொம்ப இலகன மனசுக்காரன் அப்படின்னு அக்ஷராவுக்கு புரிய வைக்கணும்னா தன்னோட ஸ்பீக்கரை லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அவர் பேசி ஆகணும். ஏற்கனவே அவர் ஒரு ரிசீவர்லாம் மாட்டியிருப்பார் அப்படின்றதெல்லாம் வேறு விஷயமா இருந்தாலும், அக்ஷராகாசன் ஆஹா இவர் இவ்வளோ நல்லவரா, அவ்வளோ பெரிய ஃபைட் சீன்லையும் வண்டி நிப்பாட்டி குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்ணுறவரா அப்படின்னு அக்ஷராகாசன் ஃபீல் பண்ணானா கண்டிப்பாக அடுத்து சொல்லுவார் அப்படின்னு ஒரு உளவாளியாக, அதாவது சீக்ரெட் ஏஜென்ட்டாக அஜித் சார் அந்த இடத்துல யோசிச்சிருக்காரு. அது உங்களுக்கு புரியல. ஸோ ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், அக்ஷராகாசன்ட்டிருந்து உண்மையை கறக்கணும். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நம்ம வீட்டில் பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, டேய் இங்கே உட்காரு, அங்கே ஓடாத, ஏய் விழுந்துருவ, அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எதையும் நம்ம கேட்கறதில்ல. அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு காருக்குள்ளே அக்ஷராகாசனை உட்கார வச்சுட்டு அஜித் என்ன நடந்தாலும் கீழே இறங்கக்கூடாது மணியே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறார். அவர் தான் காரை சுற்றி ப்ரொடக்ட் பண்ணி எல்லாரையும் ஷூட் பண்ணி கொண்டுட்டு இருக்காருல, இந்த பிள்ளைக்கு அறிவு வேணாம், பிசுக்கு கீழே இறங்கிடுது. ஸோ அந்த பிள்ளை இறங்காமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உயிரோடு இருந்திருக்கும், படத்துலையும் ரொம்ப நேரம் இருந்திருக்கும், பேமெண்ட்டும் நிறையா வாங்கியிருக்கும். பட் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் மாதிரி ஒரு பெரியவர், இல்லை நம்ம வீட்டிலே இருக்க பெரியவர் ஒரு பெரியவங்க பேச்சை சொல்லும்போது அதை தட்டாமல் கேட்டோம்னா சில நேரத்தில் நம்ம உயிரோட கூட இருக்கலாம். இதுதான் மூணாவது பாயிண்ட்டு. எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல சார். நாலாவது பாயிண்ட்டுக்கு நான் வந்து பைரவ படத்துலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இளைய தளபதி இன்ட்ரோல் பிளாக்ல, டேய் நான் வரண்டா தனியா அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, யார்கிட்ட இல்லாத ஒரு பெரிய கெட்ட பழகம் ஒன்று என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும், சொன்ன வார்த்தையை காப்பாத்துறது அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்துலையும் காஜல் அகர்வால் கடைசியாக ஃபோன் பண்ணி இவர் மரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக வந்துடுவீங்க, எனக்கு தெரியும், நீங்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றணும், நமக்காக அங்கே ஒருத்தர் இருக்கா அப்படின்றதுனால மரத்தில் தொங்கிட்டே காதில் கையை வச்சு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லுவார் அஜித்குமார் சார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்மளை நம்பி இருக்க ஒருத்தவங்க நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு கூப்பிட்டாங்கன்னா, அவங்கள்ட்ட வர்றோன்னு சொல்லிட்டோன்னா அந்த வார்த்தையை நம்ம காப்பாற்றணும். அஞ்சாவது பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தில் நிறைய பேருக்கு சொல்ற பெரிய மைனஸ் என்ன, வில்லனுக்குன்னு ஒரு பெரிய பேஸ் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் இல்லை, எப்போ பார்த்தாலும் ஹீரோ போழுந்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூடவே இருக்கிற ஒரு நண்பனுக்கு தான் இன்னொருத்தனை பத்தி எல்லாமே தெரியும். இப்படி பண்ணா அப்படி பண்ணிடுவான், இப்படி பண்ணா அப்படி தூக்கிடுவான், என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பெல்லாம் ஹீரோ பத்தி அவர் போழுந்து பேசுவாரோ அதுக்கப்புறம், நீ இப்படிலாம் நான் பண்ணா அப்படி செய்வேன்னு தெரியும், அதனால தான் இதுக்கு மேல ஒரு விஷயம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நண்பனை பத்தி இன்னொரு நண்பனுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், ஒன்றும் மறைச்சிக்கோங்க, இல்லைன்னா தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத மாதிரி காமிச்சுக்கோங்க. நம்மள எப்பவுமே காப்பாத்துறது என்ன தெரியுமா, நம்ம 5 பேருக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ ஷர்ட்டை ரிவ்யூ பார்க்கக்கூடாது, 100 ரூபாய்க்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடக்கூடாது, ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது, பொம்பளை பிள்ளையை பின்னாடி உட்கார வச்சு ப்ரேயர் பண்ணக்கூடாது, சிவாவும் அஜித்தும் சேர்ந்து இன்னொரு படம் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு நிறையா தோணுச்சு. அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மஞ்சப்பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.